Hi friends, in the video la baby potato fry special la masala la varuthu podi panni super ah eppadi pannalanga da paaka porom adukku na iniki 250 gram baby potato va nalla wash panni eduthu vechiruken first or paathrathula thanni kodikka vechukonga thanni nalla kodichadukku apprama nama wash panni vechiruka potato vadra seithu konjama idu kuda uppai seithu nalla vega vechiruthukalam இப்ப பாருங்க ஒரு கத்திய வச்சு லைட்டா அழுத்தும்போது இந்த அளவுக்கு சாஃப்ட்டா போகணும் இந்த அளவுக்கு நம்ம பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதிலக்க தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு எல்லா பொட்டேட்டோல உள்ள தோலையுமே நம்ம நீக்கி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்களையுமே தோல் எல்லாம் ஃபர்ஸ்ட் நீக்கி எடுத்துக்குவோம் அடுப்புல ஒரு pan வச்சுக்கோங்க pan சூடானதுக்கு அப்புறமா அதல 2 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன் மிளகு 1/2 டீஸ்பூன் சீரகம் 1/2 டீஸ்பூன் சோம்பு 1 டீஸ்பூன் மல்லி விதை காரத்துக்காக 3 காய்ந்த மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து இத நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு பொறுமையா வறுத்தெடுத்துக்கோங்க உளுந்தோட கலர்லாம் நல்லா மாறணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க பாருங்க நம்ம சேர்த்த உளுந்தோட கலர் எல்லாமே மாறி நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிட்டு இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இத நல்லா ஆற வச்சி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம் இப்போ இத நல்ல பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காம பாருங்க இந்த மாதிரி நல்ல பவுடரா அரைச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்துல 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடான உடனே தாளிக்க கொஞ்சமா கடுகு கடுகு உறைஞ்ச உடனே கொஞ்சமா உளுந்து அப்புறம் நம்ம வேக வச்சு தோலை நீக்கிய உருளைக்கிழங்கு ஒரு கொத்து கறிவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலே வதக்கிக்கோங்க இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வதக்கும் போதே இது கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு பாருங்க உருளைக்கிழங்கு ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து பொடி பண்ண பவுடர்ல 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இத நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் 2 ஸ்பூன் மட்டும் தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட பேபி பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிட்டு இது அவ்வளோ வாசமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் கொடுத்தா அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க அவ்வளோதான் நம்மளோட பேபி பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிட்டு இது லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கூட கொடுத்துடலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா ஏவி உலகம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்